இன்னைக்கு ரெசிபி பூசணிக்காய் எரிசேரி. இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 50 கிராம் அளவுள்ள பாசி பருப்பை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை குக்கரில் வச்சு 3-4 விசில் விட்டு கொலசலாக வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்ச பருப்பு நல்லா வெந்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் 300 கிராம் அளவு பூசணிக்காவை தோல் சீவிட்டு இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொலசலாக நம்ம வேக வைக்கணும். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காயை நல்லா வேக வைக்கணும். இந்த மாதிரி பேன் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு கொஞ்சம் பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். இதை மூணையும் நல்லா வறுக்கணும். மிளகு தேங்காய் ஜீரகத்தை நல்லா வறுத்தாச்சு. இதை மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். மிக்சி ஜாரை எடுத்துட்டு அதில் வறுத்ததை சேர்த்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. பூசணிக்காய் நல்லா வெந்தாச்சு. பூசணிக்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம கொலஸ்லாம் வேக வச்சு வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பை சேர்த்துட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு அரைச்ச பேஸ்ட்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு காரம் வந்து மிளகு காரம் மட்டும்தான் நம்ம சேர்க்கணும். சிம்லேயே வச்சு 5-10 மினிட்ஸ் கொதிக்கணும். நல்லா கொதிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி பேன் வச்சு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்த பருப்பு சவந்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அதை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து தேங்காவை நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுக்கணும். நல்லா வறுத்துக்கணும். இப்போ நல்லா வறுத்தாச்சு தேங்காவை. நம்ம ரெடி பண்ணின எரிசேரியில் தாளித்து கொட்டிடலாம். தாளித்து கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட எரிசேரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள்.